பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஐந்தாம் நாள் அதிகாலை ஜெபத்துக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு காரியம், சங்கீத புஸ்தகங்களிலே தேவனுக்கு பயந்தவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு சொற்ப நேரம் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 31:19 வசனத்தை அதற்கு ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொள்வோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். இந்த காலை வழியிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு பயப்படுகிற பயத்தினால் நாங்கள் நிறையப்பட்டவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு அஞ்சி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் விலகி ஒரு நாளும் ஜீவிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால் அந்த பயம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் காணப்பட நாங்கள் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். அதை மறைத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது தான் அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியது அவசியம். நான் வசனத்தை பார்ப்போமானால் அங்கே கர்த்தருடைய வார்த்தையில் யாக்கோபு மிகவும் பயந்து நடுங்கின ஒரு சம்பவத்தை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:28 28:28 அங்கே வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 16:17 வசனங்களை வாசிக்கலாமா? யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நீ நான் இதை அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கே யாக்கோபு பயப்படுகிற ஒரு பயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், யாக்கோபு தன் தாயினாலே அதிகமாய் நேசிக்கப்பட்டவன். தகப்பனும் ஏசாவை அதிகமாய் நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். காரணம், அவன் வேட்டையாடி கொண்டு வந்து சமைத்து கொண்டு வந்து கொடுக்கிற ருசிகரமான ஆகாரத்தின் நிமித்தமாய் அவன் கவரப்பட்டான். ஒருவேளை நான் இவ்விதமாய் நினைக்கிறேன், ஏசா கொண்டு வருகிற ஆகாரம் தன் மனைவியாகிய ரெபேக்கால் சமைக்கிற ஆகாரத்தை பார்க்கிலும் நல்ல ருசிகரமாக இருக்குமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். காரணம், அவன் மேல் அதிகமாய் நாட்டம் கொண்டிருந்தான். அதனால்தான் சொல்லுகிறான், மகனே நீ எழுந்து வனத்திற்கு போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வா என்று சொல்லி அவன் போய்விட்டான். திரும்பி வருவதற்குள்ளே ரெபேக்கால் ஒரு திட்டமிட்டாள், இவனுக்கு மட்டும் என் ஆசீர்வாதம், என் இளைய குமாரன் ஆசீர்வதிக்கப்பட, என்னுடைய மகன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்,
நான் அதிகமாய் நேசிக்கிறேன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இதுவரைக்கும் வைத்திராத நல்ல ருசியான ஆகாரத்தை ரெபேக்கால் இப்போ செய்கிறாள். பாருங்க, ஏன் இதை சொல்லுகிறேன், இதுவரைக்கும் யாக்கூப் அந்த ஆகாரத்தை புசிக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. காரணம், அவன் எழுந்து யாக்கோபு கொண்டு வந்த ஆகாரத்தை புசித்த உடனே அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டான். அப்போ இதுவரைக்கும் ருசி குறைந்த ஒரு ஆகாரத்தை தான் சமைத்திருக்கிறான் ஏசாவை பார்க்கிறோம். இன்றைக்கு அதை பார்க்கிறோம், மிகுந்த ருசியாய் செய்து யாக்கோபு அந்த ஆகாரத்தை புசித்த உடனே ஈசாக்கு அந்த ஆகாரத்தை புசித்த உடனே யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டான். வந்தது பிரச்சனை, ஆகாரம் புசித்து யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு போய்விட்டான். இப்பொழுது வனத்திலே போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வருகிறான். எழுந்து புசியும் என்று சொல்லி அப்பொழுதுதான் காரியம் வெளிப்பட்டது. சற்று நேரத்துக்கு முன்புதானே ஒருவன் கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிவிட்டானே என்று சொல்கிறான். அப்பொழுதுதான் ஏசா சொல்கிறான், என் தகப்பனுடைய ஜென்ம நாட்கள் வரும், அப்பொழுது நான் கவனித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருந்த ரெபேக்கால் உடனடியாய் யாக்கோபை பார்த்து சொல்ற, நீ உன் மாமனாகி லாபானுடைய வீட்டுக்கு என்ன செய், போ அங்கே போய் தங்கியது. போகிற வழியில் இன்றைக்கு தான் முதல் முறையாய் தன்னந்தனியாய் வனாந்திரமாகிய இடத்துல தலைக்கு கல்லை வைத்து கொண்டு தூங்குகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை அந்த இடத்துல வைத்து சந்தித்தார், அவனோடு பேசினார். பேசின பிறகு அவன் எழுந்திருந்து சொல்கிறான், அவன் பயந்து நடுங்கி, மெய்யாகவே இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறே அல்ல. இதில் நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், யாக்கோபு ஒருவேளை தன் தகப்பனை வஞ்சித்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருந்தாலும் நீதிமானின் சந்ததியை பாதுகாக்க அவன் வழிகளிலெல்லாம் அவனோடு கூட இருக்கும்படிக்கு கர்த்தர் அவனை தொடர்ந்து செல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவன் படுத்திருந்த இடத்துல கர்த்தர் நின்று அவனோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறான். அப்பொழுதுதான் சொல்கிறான், யாக்கோபு விடியற்காலை வழியில் மெய்யாகவே இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்கிறவனாய் காணப்பட்டான். இதை நான் சொல்ல காரணம், அவன் பயந்து தேவனுக்கு பயந்து அந்த வார்த்தைகளை சொல்கிறான். காரணம், கர்த்தர் அவனை கண்டார், வழிகள் எல்லாம் பற்றிலும் கர்த்தருடைய பார்வை அவனுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி அவன் அறிந்து அவ்வளவாய் பயப்படுகிறான். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை காண்கிறவராயிருக்கிறார். அன்றைக்கு ஆகார் பெயர் சூட்டினாலே நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இப்படி பயந்து நடுங்கிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அல்லது நன்மை எவ்வளவு பெரியதென்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நான் 5 ஆசீர்வாதங்கள் இந்த காலை உள்ள சுருக்கமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்போம், சங்கீதம் 34:7 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். முதலாவது காரியம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. நான் விவரித்து சொல்ல விரும்பவில்லை, நேரம் இல்லை. முதலாவது பாதுகாப்பு, சங்கீதம் 103:11 வசனத்தை வாசிப்போம். 103 சங்கீதம் 11 வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில்
கிருபை கிடைத்தது. கிருபை இல்லாதபடிக்கு நாம் ஜீவனோடு இருக்க முடியாது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபை. ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, கிருபையினாலே அவன் பாதுகாக்கப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். அதனாலே முதலாவது பாதுகாப்பை தருகிறார், ரெண்டாவது கிருபையை தருகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியம் 128 சங்கீதத்தில் 4 வசனத்தை வாசிப்போம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா என்ன செய்யப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். அங்கே வசனம் சொல்லுகிறது, முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கி, இஸ் அ பிளஸட் மேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொல்கிறார். உலகம் பொண்ணும் பொருளும் உண்டாயிருந்தால் பாக்கியவான் என்று சொல்லும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருடைய பார்வையில் பாக்கியவானாக இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு என்னென்னலாம் செய்கிறார் என்று பாருங்கள். முதலாவது அவன் பிரயாசத்தை, கையினின் பிரயாசத்தை அவன் சாப்பிட வைக்கிறார். ரெண்டாவது அவனுக்கு மனைவியை கொடுக்கிறார். மூன்றாவது பிள்ளைகளை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாலாவது அவர் சியோனிலிருந்து அவன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான் என்று சொல்கிறார். அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் என்ன செய்வான், காண்பான். இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்கு பயந்தவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். 4 காரியம் 145 சங்கீதம் 19 வசனத்தை வாசிப்போம். 145, அவர் அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு பாருங்கள், ஜபத்திற்கு பதில் வருகிறது. முதலாவது பாதுகாப்பு கிடைக்கிறது, ரெண்டாவது தேவ கிருபை கிடைக்கிறது, மூன்றாவது அவன் பாக்கியவானாயிருக்கிறான், நாலாவது காரியம் அவன் ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறது, ஐந்தாவது காரியம் 147 சங்கீதம் 11 வசனத்தை பார்ப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, பிரியமாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிரியம் அவன் மேல் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ காரியத்தின் மேல் மனுஷர் பிரியமாக இருக்கிறார்கள். சிலர் வஸ்திரம் உடுத்துகிறதிலே பிரியம், சிலருக்கு சில பொருட்களை வாங்குவதிலே பிரியம், தங்கள் வீட்டை அலங்கரிப்பதிலே பல காரியங்களிலே பிரியமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறாரா, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். யார் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இவ்வளவு நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வித்து நடத்துகிறார். இந்த தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவர் வழிகளில் நித்த நடக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.